அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பக்தி என்பது அன்பின் வெளிப்பாடு. இறைவனிடம் நாம் காட்டும் அன்பானது பக்தி பாவமாக கருதப்படுகிறது. இந்த பாவமானது மனிதருக்கு மனிதர் வேறுபடும். நாரதர் பக்தோ பவதி ராமோ பவதி உன் மத்தோ பவதி என்று கூறி, பக்தியின் மனிதன் தன் உடலை பற்றிய உணர்வுகளை மறந்து இறைவன் மேல் வைத்த அன்பில் லயித்து தன்மயப்படுவது என விளக்குகிறார். முக்கியமாக பக்தி என்ற நிலை உடல் நினைப்புகளெல்லாம் போய் மனதில் அன்பு நிரம்பி இதயத்தில் ஆனந்தம் ததும்பி தெய்வீகத்தை உணர்வதுதான் என்று விளக்குகிறார். இப்பக்தியின் மூலமாகத்தான் மனிதன் ஜனனம் மரணம் என்கின்ற பிறவிக் கடலில் இருந்து கரையேறி ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடைகிறான். பக்தியினால்தான் பரமாத்மாவின் தத்துவத்தை புரிந்து கொள்ள மனிதனால் முயற்சிக்க முடிகிறது. பண்டைய காலத்தில் இருந்தே பாரத நாட்டவர் பக்தியை முக்கியமானதாக கருதியது மட்டுமன்றி வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியமாகவும் கொண்டனர். இந்த பக்தியானது பலவிதமாக காணப்பட்டாலும் ஆன்றோர்களால் நவவித பக்தி என 9 விதமாக தொகுக்கப்பட்டுள்ளது. அதில் அடியேன் தங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைவது வந்தனா பக்தி. அர்ச்சிக்க ஆரம்பிக்கும் பக்தன் இறை வந்தனங்களை அனுஷ்டிப்பது வந்தனமாகும். வந்தனம் என்பது ஆண்டவனிடம் நாம் கொள்ளும் மிக உயர்ந்த பயபக்தி அல்லது பிரார்த்தனையாகும். இது பக்தியின் 6வது வடிவமாகும். இந்த பக்தி வடிவத்தில் ஒரு பக்தர் தனக்கு பிடித்த இறைவனின் வடிவத்தை எல்லா இடங்களிலும் எல்லா உயிரினங்களிலும் எல்லா பொருட்களிலும் காணத் தொடங்குகிறார். பிரார்த்தனைகளில் பல வகைகள் உள்ளன. அவை நன்றி உணர்வின் எளிய பிரார்த்தனைகள், அன்புக்குரியவர்களின் நலனுக்கான பிரார்த்தனைகள், உடல்நலக் குறைவு விரைவாக பிரார்த்தனைகள் மற்றும் சில விரும்பத்தக்க ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்ற பிரார்த்தனைகள். பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், அர்ஜுனனே, 4 வகையான நல்லொழுக்கம் உள்ளவர்கள் என்னை வணங்குகிறார்கள். அவர்கள் துன்பப்படுபவர்கள், அறிவை தேடுபவர்கள், செல்வத்தை தேடுபவர்கள், புத்திசாலிகள். அவர்களில் ஞானமுள்ளவர் எப்போதும் உறுதியானவர். ஒருவரிடம் அர்ப்பணிப்புள்ளவர் சிறந்து விளங்குகிறார். நான் ஞானிகளுக்கு மிகவும் பிரியமானவன், அவன் எனக்கு மிகவும் பிரியமானவர் என்று. இதில் நேர்மையான பிரார்த்தனைகள் மூலம் அக்ரூரர் போன்ற சிறந்த நபர்கள் உச்சத்தை உணர்ந்து இருக்கிறார்கள். அக்ரூரரின் பிரார்த்தனைகள் ஸ்ரீமத் பாகவதத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. அவற்றில் ஒன்று, வாசுதேவனின் மகனே, உமக்கு வணக்கம். உமக்குள் எல்லா உயிரினங்களும் வாழ்கின்றன. நீர் மனம் மற்றும் புலன்களின் உச்சம். மீண்டும் நான் என் வணக்கத்தை உமக்கு வழங்குகிறேன். எஜமானரே, தயவு செய்து உம்மிடம் சரணடைந்த என்னை காப்பாற்றுங்கள் என்பதாகும். கோகுலத்தில் உள்ள கோபிகைகளின் தலைவன் கண்ணன் கொடிய அரக்கனான கம்சனை அழிக்க வேண்டி திருமால் எடுத்த அவதாரம் கண்ணன். கம்சன் அக்கண்ணனை அழிக்க மனம் கொண்டு அக்ரூரரை கொண்டு கண்ணனை தனூர்யாகத்திற்கு அழைத்தான். லட்சுமி தேவியின் கணவரும் தேவகியின் புதல்வருமான ஸ்ரீகிருஷ்ண பகவானிடம் ஒருபொழுது மாறாத பேரன்பு கொண்டவரும் இவ்வுலகத்தின் நலனுக்காக உலகத்தினர் அனைவரிடமும் சிறிதும் கொடுமையுடன் நடக்காதவரும் மிக பொருத்தமான பெயருடைய அக்ரூரரும் கோகுலத்தை அடைந்தார். பிருந்தாவனத்தில்
இறைவனின் கால் தடங்களை கண்டதும் உடனடியாக தனது தேரில் இருந்து கீழே குதித்து புனித மண்ணுக்கு வணக்கம் செலுத்தினார். அவரது இதயம் கால் தடங்களை கண்டவுடன் ஆழ்ந்த திருப்தியால் நிரம்பியதோடு கம்சனால் தூண்டப்பட்ட எல்லா வகையான பயத்திலிருந்தும் துக்கத்தில் இருந்து விடுபட்டு இறைவனிடம் மனதார ஜபம் செய்தார். இவ்வாறு அவர் இந்த பக்தி படிவத்தின் மூலம் ஆண்டவரை அடைந்தார். மற்றொரு சிறந்த உதாரணம் மகாபாரதத்தில் குந்தி தேவி. குந்தி தேவி ஸ்ரீ கிருஷ்ணரிடம் செய்த பிரார்த்தனை என்ன தெரியுமா? கிருஷ்ணா, நான் உம்மை வணங்குகிறேன், ஏனெனில் நீர் அசல், ஆளுமை, பொருள் மற்றும் உலகின் குணங்களால் பாதிக்கப்படவில்லை. எல்லாவற்றிற்கும் உள்ளேயும் இல்லாமலும் இனிதிருக்கிறேன். ஆனாலும் நீர் அனைவரின் கண்களுக்கும் புலப்படாதவர். பாண்டவர்களும் ராணி குந்தியும் பகவான் கிருஷ்ணருடன் இணைந்திருப்பது அதிர்ஷ்டம். அதுதான் யாம் மரணத்தையும் சகிப்புத்தன்மையையும் அன்புக்குரியவர்களை பிரிப்பதையும் நிதி சேதத்தையும் அவமானத்தையும் கூட சகித்துக் கொள்ள உதவியது என்றார். மேலும் குருஷேத்திர போருக்கு பிறகு இறுதியாக பாண்டவர்களின் சோதனைகள் முடிவுக்கு வந்ததும் கிருஷ்ணர் வெளியேற தயாரானார். அப்போது குந்தி தேவி அவரிடம், கிருஷ்ணா, எல்லா துன்பங்களும் மீண்டும் வரட்டும், ஏனென்றால் நாங்கள் அவைகளை பார்க்கும் போது உம்மை பார்க்கிறோம். தயவு செய்து என் குடும்பத்துடனான எனது இணைப்பின் கயிறுகளை வெட்டுங்கள். அதனால் கங்கை கடலுக்கு செல்வது போல என் அன்பு உம்மிடம் மட்டுமே பாயும் என்று பிரார்த்தனை செய்தார். நம்மில் பெரும்பாலானோர் இது போன்ற பிரார்த்தனை செய்ய தயங்குவோம். ஆனால் அச்சமற்ற ராணி குந்தியாவார். இந்த வந்தனா பக்தி வடிவத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், மனிதர்கள் பயிற்சி செய்வது மட்டுமல்ல, விலங்குகளும் பிற உயிரினங்களும் கூட இறைவனை அடைய இந்த பக்தி வடிவத்தை வழங்க முடியும். வந்தனா பக்தியின் மூலம் இறைவனை அடைந்த விலங்கில் சிறந்த சான்று கஜேந்திரன் என்கின்ற யானை மன்னர். கஜேந்திரன் ஒருமுறை ஆற்றில் குளிக்கும் போது திடீர் என்று மூர்க்கமான முதலை கஜேந்திராவின் காலை அதன் வலிமையான தாடைகளில் பிடித்துக் கொள்ள கஜேந்திராவின் சொந்த பராக்கிரம சக்தியும் அவனது யானை மந்தையின் உதவியும் இருந்த போதிலும் அவனால் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாமல் அவனது மரணம் அவனை நெருங்குவதை கண்டபோது உச்சத்தை தவிர வேறு யாராலும் தன்னை காப்பாற்ற முடியாது என்பதை உணர்ந்து அவன் மனதின் ஆழத்தில் இருந்து ஒரு முன்னாள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட ஒரு பிரார்த்தனைக்கான வார்த்தைகள் எழுந்ததை பக்தியுடன் பாடினார். சரணடைய தூய்மையான இதய பாடல்களால் ஈர்க்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் முதலையை கொன்றார். கஜேந்திரன் மோட்சம் பெற்றார். இவ்வாறு பிரார்த்தனை என்பது நம்முடைய ஆன்மீக உணர்தல் மற்றும் கடவுள் உடனான நமது தனித்துவமான உணர்வின் பிரதிபலிப்பாகும். நம்முடைய இதயங்களில் இறைவன் உடனான மிக நெருக்கமான உரையாடல்களில் இருந்து புகழும் நன்றி உணர்வின் உலகளாகிய வெளிப்பாடுகள் வரை அனைத்தும் பிரார்த்தனைகள் தான். இது சொற்களின் மொழியல்ல, இதயத்தின் மொழி. எந்த உணர்ச்சிகளும் இல்லாமல் சொல்லப்படும் ஆழமான பிரார்த்தனைகள் உச்சத்திற்கு இணையானது ஒன்றுமில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, கால்நடைகள் புதிதாக நடப்பட்ட மரக்கன்றுகளை விழுங்க முயற்சிக்கும் போது அவை வாழ சிரமப்பட்டு அதிக இலைகளை வளர்த்து போராட்டங்களை மிஞ்சி ஒரு மரமாக வளரும் போது கால்நடைகளால் அம்மரத்திற்கு அச்ச
அச்சுறுத்தல் இருக்காது. அதுபோல நமது பக்தி அதன் ஆரம்ப நிலையில் பொருள் உலகின் மோசமான விளைவுகளால் பாதிக்கப்பட்டாலும் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் பக்தியில் தொடர்ந்து ஈடுபடும் போது நாம் விரைவில் போதுமான வலிமையுடன் ஆகிவிடுவோம். மேலும் பொருள் உலகின் மோசமான விளைவுகள் நம்மை பாதிக்காது என்பதை உணர்ந்து தொடர்ந்து பல்வேறு வகையான பக்திகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு படிப்படியாக தெய்வத்தின் உலகை, தெய்வத்தின் அருகாமையை, தெய்வத்தின் வடிவத்தை அடையும் நிலைகளை அடைவோமாக. நன்றி, வணக்கம்.